தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலை அடுத்த கரிவலம் வந்த நல்லூரில் உள்ள பால்வண்ணநாத சுவாமி கோவிலில் ஆவணி தபசு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் அந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அடுத்த தாளியாம்பட்டியில் உள்ள விநாயகர் மற்றும் பெரிய காண்டியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவையொட்டி திம்மாச்சிபுரம் காவேரி நதிக்கரையில் இருந்து தீர்த்த குடம் யானை மீது வைத்து எடுத்து வரப்பட்டது. சென்னை வியாசர்பாடியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் 49ஆம் ஆண்டு பால்குட ஊர்வலத்தில் திரளான பெண்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. மாவட்டம் திருவெண்ணை நல்லூரில் உள்ள கிருபாபுரீஸ்வரர் கோவிலில் புட்டு திருவிழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கொண்டு வந்த புட்டு அம்மனுக்கு படையலிட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சோளம்பேட்டை அடுத்த கோழிக்குத்தி கிராமத்தில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெறவிருக்கும் நிலையில் அதற்காக காவிரி ஆற்றில் இருந்து யானை மீது புனித நீர் கொண்டு வரப்பட்டு யாகசாலை பூஜைகள் தொடங்கின. Breaking fire. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.